ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு கேஸ் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நிறைய மாதங்கள் வந்துட்டு போய்க்கு இருந்தது. அது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறையா சப்ஸ்கிரைபர் நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டிருந்தீங்க. எப்போ வந்துக்கிட்டு எம்ஆர்பி கேஸ் டீடைல்ஸ் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகும், ஏதாச்சும் கன்க்ளூஷன் இருக்கா, ஏதாச்சும் டீடைல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ, இந்த வீடியோவில் வந்துக்கிட்டு கேஸ் டீடைல்ஸ் வந்துட்டு என்னாச்சு, அண்ட் ஆல்சோ எப்போ வந்துக்கிட்டு அவங்க கேஸ் ஸ்டடியில் வந்து முடிஞ்சிருச்சா, இல்லை முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்டர் வந்துட்டு எது வருமா, இல்லை கோவிட் மார்க் வந்துட்டு இருக்கா, கோவிட் மார்க் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் எது சிவி லிஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் நடக்குமா, அண்டு சிவி லிஸ்ட்டில் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான், என்ன வந்துட்டு கொடுப்பாங்க, எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இப்போது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் கேஸ் டீடைல் என்னாச்சு, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர். இப்போ வந்துக்கிட்டு நேற்று வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓகே, கேஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அந்த கேஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் கொஸ்டினோட வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு தென் ஆர்டர் வில் கம், ஆர்டர் வந்துட்டு எப்போ வரும், அதாவது இந்த ஆர்டர் எப்போ வரும் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று என்ன அங்கே கலந்துரை ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சொல்ல போகிறேன். இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு யார் சொன்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா கேஸ் வந்து போட்டவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆடியோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, அது வந்து உண்மையா இல்லை வந்துட்டு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அங்கே நடந்ததை அவங்க சொல்கிறாங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன் கைஸ். ஓகே, எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு ஜட்ஜு அட்வொகேட் வந்து மொத்தம் மூணு அட்வொகேட்டு, கவர்மெண்ட் அட்வொகேட்டு அண்டு எனக்கு எங்களுக்கு வந்து கோவிட் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தரப்பு வந்துட்டு ஒரு அட்வொகேட்டு அண்டு கோவிட் மார்க் கொடுக்கக்கூடாது சிவி லிஸ்ட்டு வந்துக்கிட்டு ஆல்ரெடி விட்டவங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு, மொத்தம் வந்துட்டு இதில் வந்து மொத்தம் மூணு தரப்பு. ஓகே, கவர்மெண்ட் அண்ட் ஆப்போசிட் வந்து கோவிட் மார்க்கு அண்ட் அனதர் ஒன்று வந்துட்டு சிவி லிஸ்ட் வந்துட்டு மாற்றக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும், கோவிட் மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு. ஓகே, இப்போது இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நேற்று வந்துட்டு வாதாடுறாங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கோவிட் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கோவிட் மார்க் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அட்வொகேட் மீன்ஸ் கவர்மெண்ட் அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹலோ சார், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், ஆர்டர் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் வந்து கோவிட் மார்க் கொடுக்குறதா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் மாதிரி மீன்ஸ் ஒரு க்ரைட்டீரியா வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது சிவி லிஸ்ட் ஆல்ரெடி இப்போ கோவிட் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் சிவி லிஸ்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கோவிட் மார்க் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சிவி லிஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்துட்டு 2019 வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது, 19, 20, 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட ஆறு வருஷம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்துக்கிட்டு எம்ஆர்பி வந்துட்டு போஸ்ட் வந்துக்கிட்டு போடலை. ஓகே, ஸோ இத்தனை வருஷம் ஆகியும் 2023 தான் எக்ஸாம் வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்துக்கிட்டு அந்த சிவி லிஸ்ட்டை வந்துக்கிட்டு கொலாப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது சார் அப்படின்ற மாதிரி இன்னொரு அட்வொகேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அண்டு ஜட்ஜ் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோவிட் மார்க் வந்துட்டு எப்படி கொடுக்குறது, அதாவது டாக்டர் மாதிரி கொடுக்குறதா இல்லை நர்ஸு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது 6 மாதத்துக்கு ஒர்க் பண்ணவங்க ஒரு மார்க்கு அண்ட் ஆல்சோ 1 இயருக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்துட்டு டிவைட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஜட்ஜ் வந்துக்கிட்டு என்ன மாதிரி வந்துக்கிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி கேஸ் போட்டவங்களுக்கும் தெரியல, ஆனால் கேஸ் வந்துக்கிட்டு கரண்டில் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. எப்போ ஆர்டர் வருதோ, எப்போ ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது கேஸ் போட்டவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இன்றைக்கி போய் அவங்க பார்த்துருக்காங்க. ஓகே, இன்றைக்கி போய் பார்த்ததில் அவங்க வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டர் வந்துக்கிட்டு வித்தின் 1 வீக்கில் வந்துட்டு வந்துடும், மீன்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இந்த கேஸும். ஓகே, ஸோ வித்தின் 1 வீக்கில் வந்துட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா
ஆர்டர் வந்துட்டு வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகே, கோவிட் மார்க் இருக்குது, அதான் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்டரை பொறுத்து தான் வந்துட்டு மாறும். இல்லை, ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு தரப்பு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கோவிட் மார்க்கு கொடுங்க, கோவிட் மார்க்கு கொடுங்க, கோவிட் மார்க் வந்துட்டு கொடுத்தவங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு வேக்கன்சி மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை கொடுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சிவி லிஸ்ட்டை வந்துட்டு எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் அந்த நெக்ஸ்ட் பிளான். ஓகே, இது வந்துக்கிட்டு ஃபுல்லாக கேஸ் யார் போட்டாங்களோ அவங்க சொன்ன வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, இதில் எதுவும் வந்துட்டு கரெக்ஷன்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னாலும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது, அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு சொன்னிருந்தால், ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன அக்யூரேட்டாக நடந்திருக்கு, என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக தெரியும். வித்தின் 1 வீக்கில் ஆர்டர் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.